வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். அலெக்சாண்டர் சிறு வயதில் இருக்கும்போது அவருடைய தந்தை ஒரு குதிரை ஒன்று வாங்கி வந்தார். அந்த குதிரையை யாராலும் கண்ட்ரோல் படுத்த முடியவில்லை. அந்த குதிரை மீது யாரும் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ய முடியவில்லை. அந்த அலெக்சாண்டர் அப்பாவுக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது. இவ்வளோ பெரிய வீரர்கள் இருந்தும் இந்த குதிரையை அடக்க முடியவில்லை, இந்த குதிரை மீது ஏறி யாரும் சவாரி செய்ய முடியவில்லை என்ற ஒன்றுடன் அலெக்சாண்டர் அப்பாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. உடனே அலெக்சாண்டர் சொன்னார், அப்பொழுது அலெக்சாண்டர் ரொம்ப சிறிய வயது, அலெக்சாண்டர் சொன்னார், அப்பா என்னால் அந்த குதிரையை அடக்க முடியும், அந்த குதிரை மீது ஏறி என்னால் சவாரி செய்ய முடியும் என்று அலெக்சாண்டர் சொல்கிறார். அலெக்சாண்டர் அப்பா யோசிக்கிறார், இவ்வளோ பெரிய வீரர்களாலே முடியவில்லையே, எனது போய் இப்பொழுதுதான் 13 வயது கூட ஆகவில்லை, எப்படி இது முடியும் என்று யோசிக்கிறார் அலெக்சாண்டரோட அப்பா. நான் முடித்து காட்டுகிறேன் என்று அலெக்சாண்டர் வந்து அந்த குதிரை பக்கமாக செல்கிறார். அந்த குதிரை பக்கமாக போகும்போது குதிரை எப்படி நின்றிருக்கின்ற என்றால், சூரியனுக்கு எதிர் திசையில், அதாவது சூரியனுக்கு எதிர் திசையில் நின்று கொண்டிருக்கிறது இந்த குதிரை. அதாவது அந்த குதிரை மேற்கு நோக்கி நின்று கொண்டிருக்கிறது, சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறது. இதுதான் அந்த விஷயம். அலெக்சாண்டர் என்ன செய்கிறார் என்றால், இந்த குதிரை ஏன் இவ்வளோ பிடிவாதம் இருக்கின்றது புரிந்து கொண்டு அந்த குதிரை பக்கத்தில் சென்று உடனடியாக அந்த குதிரையை வந்து கிழக்கு பக்கமாக திருப்பினார். கிழக்கு பக்கமாக திருப்பியவுடன் உடனே அதை மேலே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்தார். எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அலெக்சாண்டர் அப்பா கேட்டார், எப்படி இந்த குதிரையை நீ கண்ட்ரோல் பண்ணன்னு. அலெக்சாண்டர் சொன்னார் பதில், அந்த குதிரை யாராவது நம்ம பக்கத்தில் நடந்து போகும்போது நிழல் வந்து அந்த குதிரை முன்னாடி விழுகிறது, அந்த நிழலை பார்த்து அந்த குதிரை பயப்படுகிறது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் நிழல் தெரிகிறது அந்த குதிரைக்கு. ஆனால் அந்த குதிரையை கிழக்கு பக்கமாக திருப்பினார் என்றால் கண்டிப்பாக நம்மளோட நிழல் வந்து குதிரையால் பார்க்க முடியாது, அதனால் குதிரை பயப்படாது. அதனால் அதை கிழக்கு பக்கமாக திருப்பினேன், என்னோட நிழல் வந்து அது கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால் நான் ஏறி சவாரி செய்தேன் என்று அலெக்சாண்டர் பதிலளிக்கிறார். இந்த சிறு வயதில் இவ்வளோ பெரிய நுணுக்கமான அறிவு, இவ்வளோ பெரிய உற்று நோக்கல் அறிவு இருந்தது. அவர் தந்தை பாராட்டி அவரை வந்து வெகுவாக பாராட்டினார். அந்த சிறுவன் தான் ஒரு பின்காலத்தில் உலகத்தை ஆண்டவர் அலெக்சாண்டர். அதனால் நம் சிறு வயதிலிருந்தே உற்று நோக்கத்தினை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.